ஹாய் கைஸ், நம்ம ஈரோட்டில் இருக்கிற சோட்டு மகாராஜா தியேட்டருக்கு தான் வந்திருக்கோம். ஸ்னா இக்ளூ தியேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இக்ளூன்னு தெரியுமில, அந்த பனிக்கட்டி வீடு அப்படின்னு பாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர். வழக்கமாக பார்க்குற தியேட்டரை விட வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னுண்ட இடம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நல்லா பெருசாக இருக்கும், அண்ட் வைடாக இருக்கும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டாப்பில் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம சினிமா பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே போல் இந்த தியேட்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. இது இக்ளூ தியேட்டர் அப்படிங்கிறனாலே வந்து பார்த்தீங்கன்னா இதோட கூலிங் எஃபெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வேற லெவலில் இருந்துச்சு. கொலை மூவி நம்ம போயிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயாண்டனி நடிச்சிருந்தாரு. படம் வந்து உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதே போல் இதுக்கு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க, ப்ளூ மூன் சினி கஃபே அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒன்று ஏசி டைப் ரெஸ்டாரண்ட், இன்னொன்று நான் ஏசி, அது ஓப்பன் டைப் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்காக நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. முன்னாடியே என்ட்ரன்ஸில் டர்ஃப் இருக்குது, டர்ஃப் வேணும்னா அதுக்கு தனியாக பே பண்ணி நம்ம விளாண்டுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஈரோடு போனீங்க அப்படின்னா இந்த சோட்டு மகாராஜா சினி தியேட்டரை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. சரி ஓகே கைஸ், பை.